முதியோர் நல யோகா சிறப்பு நிகழ்ச்சி புதுவை பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கத்தின் நிகழ்ச்சி புதுவை சாரதாம்பாள் நகர் பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சங்க துணைத் தலைவர் உதயபாஸ்கர் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் கோவிந்தராசு, தேவநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக லால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான சப்தகிரி விபி சிவக்கொழுந்து அவர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை துவக்கி வைத்தார். இதனையடுத்து யோகா செம்மல் மீனா ராமநாதன் யோகா செயல்முறை விளக்கினார். இதில் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அந்த கைடன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, உங்களோட அனுபவங்களை எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. ஸோ முதல்ல உங்க எல்லாருக்கும் தலை வணங்கி ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட வழிகாட்டுதல், உங்களோட கைடன்ஸ்ல தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பாதையில தான் நடந்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம பண்டைய காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய காலத்துல நம்ம வந்து ட்ரெடிஷ்னலி சொல்லுவாங்க, ஒரு மனுஷ வாழ்க்கையை நாளாக பிரிச்சுருந்தாங்க. சத்துராஷ்டிர மாசத்தை சொல்லுவாங்க. அதாவது பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா அண்ட் சன்னியாசான்னு சொல்லுவாங்க. படிக்கிற வயசு பிரம்மச்சரியம்ங்கிறது, கிரகஸ்தான்கிறது அந்த படித்த அவங்க எல்லாத்தையும் டியூட்டிஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடமைகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பஸ்தனா எப்படி வாழ்க்கை நடத்துறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து வனப்பிரஸ்தான்னு சொல்லுவோம். அதாவது குடும்ப கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டோம், இனிமே நமக்காக டைம் ஒதுக்கிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். நம்ம நானும் சேர்ந்து தான் சொல்லுவேன், என்னையும் சேர்ந்து தான் அதுல இருக்கிறேன். அதனால கடமைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பட் இனிமேல் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்க டைம் டிவோட் பண்ணிக்கிறீங்க. அதனால முன்னாடி நம்ம ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கோம், அது செய்ய முடிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நானும் இந்த டைம் டு பர்சியூ all those that you had not done. சின்ன வயசுல நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டு உங்க கடமைகள்னால அதை வந்து கடத்திருக்கலாம். ஸோ தேங்க்யூ அங்கர். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நீங்க நிறைவேற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இருக்கிற டைம் உங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட்டா? ஸோ அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ யோகான்ற போது எல்லாரும் ஒரே ஒரு இது நினைச்சுக்கிறாங்க, உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் இருக்கு, ஆனால் மெயினாக வந்து ஆக்டிவேட் பண்ணுறது யோகா எங்கே வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனசில். ஓகேங்களா? இந்த மனசு அதுக்கேற்ற இடம் கிடைக்கிது, மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம பார்க்குற பார்வை, நோக்கு, ஆட்டிடியூட், நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறோம், இதெல்லாம் மாறுறதுனால நம்ம உடம்பு ஹெல்தி ஆகுது. ஸோ மனசு முதல்ல நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறோம். அனாவசியமாக அது எங்கேயும் டீவியேட் ஆகாது இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங் ஆகிறது, நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியுது. அதனால நம்ம உடல் வியாதி இல்லாமல் ஹெல்தியா இருக்க முடியுது. ஸோ அதுதான் சீக்ரெட் ஆஃப் யோகா, சரியா? ஸோ உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக அது வந்து ஒரு சைடு எக்ஸாம் சைடு எஃபெக்ட் தான். அது மெயின் எஃபெக்ட் எங்கே ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசுலையும். ஸோ மனது நல்லா பலப்படுறதுனால எல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்ந்து இணைச்சி இருக்கிறதுனால நம்மளுக்கு உடல்ல வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. ஸோ அது முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உடல் மூலமாக, கண்ணுக்கு தெரிகிற உடல் மூலமாக கண்ணுக்கு தெரியாத இந்த மனது, ஆன்மா, இதை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ ஃப்ரம் த கிராஸ் டு தி சட்டில் லெவல்ஸ்ன்னு சொல்கிறோம். தியரிக்கு நான் ரொம்ப போகலை, ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன கதை. ஒருத்தர் இருந்த அவர் வந்து வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ ஒருத்தர் வேலைக்கு வரார். வந்த வேலை செய்யறவர் ஓனர் யாரும் கண்டிஷன் போடல. பட் வேலை செய்யறதுக்கு வந்தவர் வந்து ரெண்டு கண்டிஷன் போடுறார். என்னன்னா எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், நான் சும்மா இருக்கிற வேலையில வேற ஏதாவது வேலை நீங்க கண்டுபிடிக்கணும் எனக்கு சொல்லணும். ஸோ சும்மா என்ன இருக்க விடாதுங்க அப்படின்ட்டு இவரும் எதோ சொல்றாரு, வேலை இதை பண்ண அதை பண்ண அதை பண்ண இது பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வேலை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணாருனாக்கா பின்னாடி அவங்க வீட்டில் வந்து தோட்டத்துல ஒரு வழுக்கு மரம், இந்த வழுக்கு மரத்தை கட்டி வச்சுட்டு ரொம்ப ஹைட்ல வந்து மேலே ஏதோ வந்து தொங்க விட்டு வச்சிருந்தாரு. ஸோ உனக்கு எப்போ எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ வேலை இல்லையோ இல்லை ஏது மேலே போய் அதை தொட்டுட்டு கீழே இறங்கு, எப்போ எப்போ உனக்கு டைம் இருக்கோ இல்லை ஏது இறங்கு இதுதான் உனக்கு வேலை அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்கு இப்போ சொல்றேன்னாக்கா நம்மளோட மனசு ஐடல் மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவோம். ஸோ மனசு வந்து சும்மா காலியாக இருக்க வேற எதுவும் யோசிக்க இல்லைன்னா தேவையில்லாத எண்ணங்களை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுதான் பிரச்சனை அப்படின்னு உட்காந்து இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும், ஆக்கிபை பண்ணுறதுக்கு தான் அந்த வழக்கம் ரைட்டுங்களா. ஸோ ஏதாவது ஒரு ஹாபி அல்லது உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்கள் உங்கள் மனதை அதில் டிவியேட் பண்ணிக்கலாம். அதுலேயும் யோகாங்கிறது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். யோகானா எல்லாரும் நம்ம பலகீழாக நிற்கணும், ஒத்தக்கால நிற்கணும், கஷ்டம், இந்த வயசுக்கு மேலே நான் எப்படி செய்ய முடியும், எனக்கு இப்படி கற்றுக்க முடியுமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க, இன்னும் உங்க கூட செய்ய போகிறாங்க, எவ்வளோ சிம்பிளாக சேரில் உட்காந்துக்கிட்டே நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஜஸ்ட் ரெண்டே டிப் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், ரெண்டே பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடியல் மைண்ட் இப்போ சொன்னோம், சும்மா இருக்கிற சோம்பேறியாக இருக்கிற மனசு எதையோ பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து டெய்லி ஏதாவது புதுசாக, அதாவது கிரியேட்டிவ் நியூ நியூரோனல் பாத்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிரெயினில் வந்து ஆக்டிவிட்டி, அந்த நியூரான்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த கனெக்ஷன், அதெல்லாம் அந்த தமிழில் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த புதுசாக ஏதாவது நியூ பாத்வேஸ் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும்னாக்கா நமக்கு இந்த மறதிங்கிறதே ஏற்படாது. வயசாகிறவங்களுக்கு முக்கால்வாசி பேர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் மறந்து போயிடுச்சு, எங்கே வச்சேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் புதுசாக செய்யுங்க, ஒரு வார்த்தை கற்றுக்கோங்க தமிழில் இங்கிலீஷில், இந்த மாதிரி ஏதாவது புதுசாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நியூரோனல் பாத்வேஸ் வந்து அந்த ஃபயரிங் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி என்றைக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. இன்னொன்று, நம்ம டெய்லி செய்கிற வேலைகள் தான் உங்களுக்கு ஃபெமிலியரான வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் வேலை செய்கிறது, லேடிஸ் பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது, மோஸ்ட்லி நம்ம எந்த கை யூஸ் பண்ணுவோம், வலது கை இல்லையா? மோஸ்ட்லி எல்லா வேலைகளுக்கும் நம்ம வந்து வலது கையில தான் செய்யணும். ஸோ அதே வேலையை நீங்கள் மாற்றி இடது கையிலையும் செய்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் வேர் அந்த நியூ பார்ட்வே நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு ரூம், ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறீங்கன்னா யூஸ்வலா நீங்க இப்படி போறீங்கன்னா வேற வழி மாற்றிக்கோங்க, ரூம் மாற்றிக்காதீங்க. ஸோ புதுசா ஏதாவது இந்த மாதிரி யோசிங்க. இங்க வந்து பார்க்குக்கு டெய்லி வாக்கிங் போவோம், நானும் என்னோட ஹஸ்பண்டும். அங்கே பார்த்துருக்கேன் சுந்தரான்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள், வயசாகி ரெண்டாயிரம் டீச்சர் ஆகும், ரிட்டையர். அவர் செய்த உடனே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது, அது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுவார் நாங்கள் டெய்லி காலையில் அங்கே வரும்பொழுது ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் டெய்லி கூடுவாங்க பார்க்கல. அவங்க வந்து ஒரு சேர் போட்டுருப்பாங்க, அதை உட்காந்துருப்பாங்க. உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாக நடக்கும், அப்போ ஒரு ஆர்வம் என்ன செய்கிறாங்கன்னு. ஒரு நாள் கிட்ட போய் பார்த்தா நிறைய புக்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க பக்கத்தில், திருக்குறள், இந்த பாரதியாரோட கவிதைகள், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, இந்த புக்கெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப பழசு, அப்படியே அந்த பேப்பர்லாம் மஞ்சள் கலராக போய் ரொம்ப பழங்காலத்து புக்கு. என்ன பண்ணுறீங்க அங்கே இல்லை ஜஸ்ட் ஆர்வமாக கேட்குறேன் நான் அப்படின்னா டெய்லி ஒரு குறள் இல்லைன்னா டெய்லி இந்த ராமாயணத்துல இருந்து ஒரு கதை, அதில் இருக்கிற 5 பேர் அவங்க தான் தேடி எடுத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரீடு பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு புது விஷயம் ஒருத்தர் கற்றுக்கிட்டு வந்து அங்கே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ உட்காந்து சும்மா என் கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, டாக்டர் கிட்ட போகிறோம், இது முடியலன்னு சொல்கிற பொழுது நம்ம வந்து அதுலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ எப்படி அதுலேருந்து வெளியே வருது ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது நியூவாக யோசிச்சிங்கன்னாக்கா எல்லாரும் கூடலாம், ஜாலியாக இருக்கலாம். 6 விதமான டாக்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்கா பெஸ்ட் வந்து சன்ஷைன், உங்களோட ப்ராப்பர் டயட், சரியான உணவு, நம்மளோட மசில்ஸ் நம்மளோட தசைகள் எல்லாம் என்ன ஆகிடுது, லாக் ஆகிடும், டைட் ஆகிடும், சுருக்கி போயிடும். சுருக்க சுருக்க நம்ம உடம்பு டைட் ஆகிடுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் லூஸ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். அந்த மாதிரியான எக்ஸசைஸ் சிம்பிளாக உள்ளது இப்போ எப்படி செய்ய முடியுமோ அந்த அந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பயிற்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னும் ஒரே ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நம்ம பயிற்சி போவோமா? எஸ், நீங்க ஏதாவது சொன்னாதான் எனக்கு வந்து ஓகே இல்லையான்னு தெரியும். நீங்க எல்லாரும் பேசலாம், ஓகேயா? வேணா சொல்லுங்க, மைக் அந்த பக்கம் பாஸ் பண்றேன் நான். சரி, இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைய வந்து சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள அனுப்பினாங்க. இந்த எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. உள்ள போற பொழுது டீச்சர் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, இதுல இருக்கிற ஒரு வழியில போகும், கூட்டிட்டு போகும், நீ அந்த வழியாவே அப்படியே போயிட்டு வெளியில வரணும். உள்ள போற வழியில உனக்கு எந்த சாக்லேட் பிடிச்சாலும் பரவாயில்ல, எது வேணா ஒன்று நீ சூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று நீ எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன கண்டிஷன்னாக்கா, திரும்பி வரக்கூடாது, முன்னாடி போயிட்டீங்கன்னாக்கா அப்படியே போயிட வேண்டியதுதான். வெளியே வரப்பொழுது எது வேணா நீ கையில வச்சுக்குவா, எந்த ஒன்றும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ எடுத்துக்குவான். ரைட்டா? இதான் நம்மளோட லைஃபோட எக்ஸாம்பிளும். வெளியே வரப்பொழுது அந்த குழந்தை ஒரு சாக்லேட்டும் எடுத்துட்டு வரல. ஏன் அப்படின்னாக்கா, ஒன்று பார்க்கும் பொழுது சூப்பராக இருக்கு, எடுக்கலாமா அப்படின்னா அதுக்கப்புறம் யோசனை என்ன, இன்னும் அடுத்ததுக்கு போறச்சா, அங்கே இன்னும் பெட்டராக கிடைக்குமா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட்டுடுச்சு. திரும்ப அப்படியே போக போக கடைசியில பார்த்தா வெளியவே வந்துருச்சு, எதுவுமே பிக் பண்ணல. நம்ம லைஃப்லயும் என்ன பண்ணணும், இதேதான், இன்னும் வருது வருதுன்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மொமெண்ட், அந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. பழச நினைச்சு, முடிஞ்சு போனதை நினைச்சு சும்மா வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஐதர் வேஸ் நாளைக்கு என்ன வரப்போறதுன்னு நினைச்சு இப்போ நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. வரப்பொழுது பார்த்துக்கலாம். ஸோ அந்த நிமிஷம் இருக்கிற சாக்லேட்டை எது பிடிச்சிருக்கோ எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. சாக்லேட்னா சாக்லேட் சாப்பிட சொல்ல, அப்புறம் அவங்க சொன்னாங்க அவங்க வீணாக சொன்னாங்க அதனால சாக்லேட் சாப்பிட்டேன்னு சொல்லி சுகர் ஏறிடுச்சுன்னு சொல்லாதீங்க. நான் இப்போ எங்களால் இருக்கேன். சரி, ஸோ இப்போ சிம்பிள் ப்ராக்டிஸஸ் நீங்கள் எல்லாருமே சேரில் இருந்தே செய்யலாம். ஸோ இங்கே இருக்கிற பக்கம் உங்களுக்காக அதை காமிக்க போகிறாங்க. நீங்கள் சைட் பண்ணுங்க. ஸோ 2 பேர் சைட்டில் காட்டுவாங்க. நல்ல ஒரு ஷேக் கொடுங்க. இந்த ஸ்லைட்டா எப்படி முடியுதோ அப்படி ஷேக் கொடுங்க. குட். இடதுக்கா மெதுவா ஒரு ஷேக் கொடுங்க. இன்னொரு வாட்டி வலதுக்கா இடதுக்கா. இப்போ என்ன பண்ண போறோம், ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போறோம், வலது காலை ஷேக் பண்ணிட்டு ஒரு கால் கீழே ஒரு ஃபுட்பால் வச்சு எப்படி இருக்கும் அதை என்ன பண்ணுவீங்க, எட்டி உதவி போடுங்க. அந்த மாதிரி நம்ம அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்து எட்டி உதவி போவோம். இந்த அப்படின்னு சொல்ற பொழுது என்னன்னா, நமக்குள்ள தேக்கி வச்சிருக்கிற இந்த டென்ஷன்ஸ், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் வெளியேறோம் நம்ம. ஓகேயா? ரெடி? ரைட் லேக் நல்லா வலது கால் ஷேக் பண்ணுங்க, ஷேக் பண்ணுங்க, ஷேக் பண்ணுங்க. பால் கிக் பண்ண ரெடியா? வெரி குட். இப்போ லெஃப்ட் லேக் நல்லா ஷேக் பண்ணுங்க, ஷேக் பண்ணுங்க, ஷேக் பண்ணுங்க, ஷேக் பண்ணுங்க. ரெடி? நோ. பாத்தீங்களா ஃபுட்பால் விளையாடுறாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக செய்யுங்க, சிரிங்க. ஓகேயா? இப்போ இருக்கிற போற அந்த வாட்டாக இருக்கு. நம்ம வந்து யோகானா மனசுல மாற்றம் ஏற்படணும். ஸோ நீங்க என்ஜாய் பண்ணனாதான் பெனிஃபிட்டும் வரும். யூஜல் ஆடுற மாதிரி வளருக்கால் ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறவங்க சைடில், அதே மாதிரி இடது கால் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடிக்குது, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் செய்யலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க, சைட் டு சைட் காலை ஸ்விங் பண்ணுறீங்க. லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். அதே மாதிரி இடது கால் சைட் டு சைட். சூப்பராக பண்ணுறீங்க எல்லாருமே, வெரி குட். இன்னொரு வாட்டி வலது கால் just side to side. அதே மாதிரி இடது கால் side to side. ஆயிரச்சு இந்த ஆங்கிள்ல இருக்கு. அப்படியே வலது கை மட்டும் மேல தூக்குங்க. breathe in, out, Left Namathi Urona Panikamaga. Yes, number 1, 2, 3, 4, 5. Abde kaita close panunga. Alla tight panunga. Abde nalla tight open. Stretch open alla tight close. Hold tight. Stretch open alla tight open. Ipa abde right manikattu wrist rotation. 2, 3, 4. Abde opposite side panunga. 1, 2, 3, 4. Very good. If I play elbow rotation, if I play sukti one, let the pen center. 2, 3, 4. Play opposite side round the 1, 2, 3, 4. Very good. இப்போ ரெண்டு கையும் உங்க முன்னாடி மூச்சு உள்ளே எடுத்துட்டு கையை நல்லா ஓப்பன் பண்ணல எவ்வளவு முடியுதோ பக்கத்துல இருக்கிற மேலே வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் சேர்த்து நல்லா இடிங்க. பாயிண்ட் பண்ணேன் எந்த மேலே வச்சீங்களோ பாயிண்ட் பிரீதாவும் பண்ணிட்டே மெதுவா முன்னாடி வந்தாங்க. வாலண்டியர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பிரீதிங் பண்ணிட்டே ஓப்பனா பிரீதா breathe in, full open, out, breathe in, out, super. If a high period, it is not only there. If a high and a matter over, the viral color very dark. Single out of day, high and another very dark, keep on the water, very dark. Very good. Super. Ella mooch eduthu irukkinga illa chattringa mooch normala eduthukenga appiya inge vandu nama students irukkranga avanga edavadhu theriyala appadinakka avanga kitta help kettukalam avanga ella suthi vandute irukkranga unga edavadhu puriyala appadinakka avanga ungalku help பண்ணுவாங்க. okay கால் பண்ணின மாதிரியே கையை ஃப்ரண்ட்லக்கும் பேக்லக்கும் நல்லா ஸ்விங் பண்ணுங்க. இப்போ நான் இப்படி ஸ்லைட் பண்ணுவோம்யா அதே மாதிரி கைகளை செய்வோம். ஓகேயா நம்ம செய்வாங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சைட் டு சைட் இதெல்லாம் நம்ம கையில இருக்கிற நோட்டுகள் ஷோல்டர்ஸ் இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். சிம்பிளா இல்லை ஜாலியாக இதான் யோகா. என்ஜாய் பண்ணீங்கன்னா யோகா, என்ஜாய் பண்ணலாம்னா யோகா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ரிலாக்ஸ் 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 கையில விட்டாங்க ரத்த ஓட்டம் நல்லா தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் நம்ம ஒரு நிமிஷம் கான்சியஸாக யோசிக்கணும். கைகளில் இப்போ ரத்தம் ஓடுது நல்லா கீழே அப்படியே கிட்டி நம்ம ஒரு மூச்சு வெளியே எடுத்துகிட்டே மேலே வாங்க. மூச்சு வெளியே எடுத்துகிட்டே கை கீழே போட்டுக்கணும். breathing in, breathing out. போதும் விட்டுருங்க. உங்க கால் முட்டி ஏதாவது சொல்லுதான். பண்றது வந்து சூரியன், அதாவது பேரை பத்தி பயப்படாதீங்க, பேரெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆசனம் என்னன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சமஸ்திதி ஆசனா, ரெண்டு காலையும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அமைதியா உங்க ஃபுல் பாடி வெயிட் ரெண்டு காலையும் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் கான்சியஸா யோசிங்க. இல்லை இந்த பக்கம் இப்படி ஒரு பக்கம் லீன் பண்ணி, இல்லை இப்படி லீன் பண்ணி நிற்கிறீங்களா அப்படின்னு இல்லாமல் ரெண்டு காலையும் அந்த பேலன்ஸ்டா இருக்கணும். கொஞ்சம் முன்பக்கமா உங்க கால் விரல்கள்ல ஒரு 60%ம் பின்னாடி ஒரு 40% அந்த மாதிரி இருங்க. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னா நாங்கள் ரெடி ரெடி ஸ்டெடி அப்படின்ற மாதிரி இருக்கோம் நம்ம. ஓகே, கை சைடில் விட்டுட்டு கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் அப்படியே மூச்சு எடுத்து விடுங்க. இதுவே ஒரு ஆசனா. நம்ம கை விரல்களுக்கு எண்ட்லையும் கை இந்த பாம்ஸ்ல காலோட சோல்ஸ்ல உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளும் இங்கே தான் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம பண்ணுற இப்போ கை தட்டுறீங்க, அதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் ஆகும். ஓகே, இது சமஸ்திதி ஆசனம். ஓகே, இப்போ கையில நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் போக போறோம். ரெடியா? மூச்சு மட்டும் எங்கேயும் பிடிச்சிக்காதீங்க. இப்போ வலது கை முதல்ல நல்ல மூச்சு உள்ள எடுத்துட்டு பிரீத் ஸ்லோவா வலது கை டூ, வலது கை ரைட் ஹேண்ட் 2 3 4 5 6 நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மேல போற மாதிரி இப்போ left side க்கு bend பண்ணுங்க. out 2 3 4 5 6. இப்போ அப்படியே நார்மல் மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ ரிலாக்ஸ். come up again, breathing in 2 3 4 5 6. மூச்சு வெளியே விடுங்க. out 2 3 4 5 6. இப்போ left hand, breathing in 2 3 4 5 6. Give a good stretch, nice stretch. Out 2 3 4 5 6. இந்த பக்கம் சார், இந்த பக்கம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீதிங், ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சு உள்ள எடுத்து மேலே வாங்க. 2 3 4 5 6. Out 2 3 4 5 6. இப்போ இந்த சைடு ஒரு ஒரு விதமா உங்களுக்கு உதவியா இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்கா இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் நம்ம உணவுல சேர்க்கிற பொழுது ஒன்று பார்க்கறதுக்கு அது ஒரு அழகா இருக்கு, எடுத்து சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது. ஸோ கழிச்சு சாப்பிட முடியல அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். முன்ன மாதிரி என்னால் கழிச்சு சூ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்சியில போட்டுட்டு வடி கட்டாதீங்க. வடி கட்டினா அந்த நார்சத்து எல்லாத்தையும் நீங்க பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ நல்லா மிக்சியில அரைச்சிட்டு வடி கட்டாம அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க குடிச்சிடலாம். ஓகே, அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டின தானியங்கள், இந்த மாதிரி எல்லாம் இப்போ இந்த வெதர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க. பரவாயில்லன்னு ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டெப் உங்களுக்கு நடுவில். இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு செய்திருக்கோம். இப்போ ஷோல்டர், நம்மளோட தோல் பட்டைகள், இதை வந்து நல்லா ரொட்டேஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா பேக்ல பார்த்துட்டே ரெடி 1 2 3 4. இப்போ அப்படியே ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. 1 2 3 4. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இதே நீங்க வந்து அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. இப்ப அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு கை முட்டிகள் இல்லையா, அதை ஒன்னா முன்னாடி கொண்டு வாங்க. இப்ப அப்படியே ஓபன் பண்ணுங்க, ஒன்னா கொண்டு வாங்க, சேர்த்துங்க, நாலு பாட்டி செய்யுங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. கையை கீழே இறக்கிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. மூச்சு எடுத்துக்கிட்டே இருக்கீங்களா எல்லாரும்? மூச்சு தான் பயன் பண்ணுது, ஞாபகம். மூச்சு நிறுத்த வேண்டாம். ஸோ இப்போ சைட் டு சைட் பண்ண மாதிரியே இதே மாதிரி கை லாக் பண்ணி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அவங்க காமிப்பாங்க. கை அப்படி அப்படி கட்டுங்க, இந்த மை பேக்கை லாக் பண்ணிட்டு வலது பக்கமா இப்படி ட்விஸ்ட் பண்ணி ரைட் சைடு, அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைடு. சூப்பர், ரெடி? ரைட் சைடு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, பின்னாடி பாருங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு, இன்னொரு வாட்டி ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ரெண்டு கையும் மேல திருப்பி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் அண்ட் breathe out. இது பண்றதோட பலன் சொல்லிடுறேன், அது மனசுல வச்சுட்டு பண்ணுங்க. நீங்களா இந்த பிசியோதெரபி பண்ற பொழுது ஃபிராக்ஷன் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஷண்ட்ல போய் படுத்துட்டீங்க, அது இந்த ஒட்டி போன்ற அந்த போன்ஸ் வர்டிபிரையை கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அதே தான் பண்றோம். இது செல்ஃப் ஃபிராக்ஷன், நம்மளே நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஃபிராக்ஷன். நீங்க இதுமாதிரிக்கோ இல்லை இதுக்கோ பிசியோதெரபி சென்டர் வேணும்னா நீங்களே செய்து பாருங்க. நீங்க உட்காந்துட்டும் செய்யலாம், அதே மாதிரி படுத்துக்கிட்டும் செய்யலாம். வேண்டாம் படுத்துக்கிறது கூட கையில் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெடியா? இந்த மைண்ட் வச்சுட்டு நல்லா செய்வோம். ரெடி? breathe in, நல்லா ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச், நல்லா நார்மலா மூச்சு எடுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 ரிலாக்ஸ். மெதுவா கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ breathe out பண்ணிட்டு இடது பக்கம் நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துக்கோங்க. சூப்பர், breathe in, மேல வந்துருங்க. breathe out, right side. breathe in, breathe out, relax. கையில விடுங்க. breathe in, கழுத்து மேல போகுது, பேக் கீழே போகுது. breathing out, இப்போ அப்படியே கழுத்து கீழே போயிடுது, பேக் ஆர்ச் பண்ண மாதிரி ஆகுது. ஓகேங்களா? இப்போ மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே மெதுவா slowly breathe in. Breathe out. என்ன செய்யறாங்க புரியுதா? Breathe out. கால நீட்டி இருக்கிறாங்க கொஞ்சம் சைடுல. ஓகே, இப்போ இந்த கை வந்து வலது கை இந்த கால் கொடுக்குது, இடது கை மேல. நீங்க கையை திரும்பி பார்க்க முடியும்னா பாருங்க, இல்லைன்னா அதே நேரா பார்த்தீங்கன்னாலும் ஓகே. சூப்பர், ரிலாக்ஸ். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் லெக் இடது காலை சைடில் பண்ணுங்க, வலது கையை மேலே தூக்கி கையை திருப்பி பாருங்க. ரிலாக்ஸ், இதை விடுங்க. புரிஞ்சுதா? இல்லைன்னா ஒரு வாட்டி அவங்க காட்டணுமா? புரியுதா? சரி, அப்போனா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு அமைதியாக மூச்சு எடுத்துக்கிடுங்க. ரிலாக்ஸ்டா இது மாதிரி நீங்கள் வெளில படுத்துட்டும் அதை செய்யலாம். ஓகேங்களா? மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே என்ன பண்ணுறீங்க, வலது காலை மடித்து டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க, வயிற்றுல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே இடது காலை நல்லா போட்டு டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உட்காந்து சேர் இருந்து காமிக்கிறாங்க, நீங்க வேணா அப்படியே சேர் இருந்தே செய்ய. வலது கால் முட்டி நல்லா பிடிச்சிட்டு டைட்டா பிடிச்சுமா தூக்கிக்கோங்க. அதே மாதிரி இடது கால் டைட்டா பிடிச்சுக்கோங்க. இது பாவனா முத்தாங்கிறது. இன்னொரு வாட்டி செய்யறீங்களா? போதும் போதும், சரியா? அப்ப இன்னும் ஒரு வாட்டி செய்யலாம். குட், சூப்பர், வெரி குட். ரைட் லெக் breathe in, out. லெஃப்ட் லெக் breathe in, out. அதே மாதிரி இந்த கால் தூக்குறது, ஒரு காலை நம்ம மேல தூக்குவோம், அதுவும் இதே மாதிரி Parvana. Ready? Breathe in. Let's stretch Parvana. Yoga practice class. Breathe out. Breathe in. Breathe out. Super. Your right leg will breathe in. Illa paathinga kaalgal mele irukku ratha otam endha pakkathukku irukku inga udavulla kiri nokki pogudu okayla relax relax adhe vaale left leg pannirunga vechina and out. So இதெல்லாம் நீங்க வீட்ல உங்க பெட்ல படுத்து இருக்கிற போது நீங்க இத செய்யலாம். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எல்லா வேலைகளும் எது செய்யலாமோ இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். நிக்கிறோம்னா இப்படி இருக்கும், உட்கார்றோம்னா இப்படி சேர்ல கால் ஊனி நோக்கினா இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கும். Thank you. Gracias. Right. நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். சரி, நீங்கள் நல்லா பண்ணீங்க. நான் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு கை தட்டல் கொடுக்கலாமா அவங்களுக்கு? சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இது மாதிரி டீமாக செய்யக்கூடிய பிரம்ம முத்ரா. ஓகேங்களா? அந்த பயிற்சி பேர். ஸோ மூச்சு பிள்ளைகளுக்கே வந்ததுக்கப்புறம் ஆ சொல்லிட்டு திரும்ப வருவோம். நம்ம செய்வோம், நீங்களும் கூடவே செய்யலாம். ஓகேங்களா? ரெடி சார்? அவங்க வந்து உங்களை பிளேஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. உங்க வலது பக்கம் நீங்க திரும்புங்க. அவங்க வலது பக்கம் இப்படி பார்ப்பாங்க, நீங்க அப்படி பார்ப்பீங்க. ஓகேயா? ஏன்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஸ்டேஜ்ல நல்லா இருக்காது. அதனால ஜஸ்ட் அது கன்ஃபியூஷனுக்காக செய்வோம். ஓகே, ரெடி ஸ்டார்ட். பிரீதிங் இன் டு ரைட் சைட். 2 3 4 5 6 அவுட். சென்டர் பத்திருங்க திரும்ப. சவுண்ட் நல்லா கொடுத்தீங்கன்னா தான் அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகி பிபி குறையும். ஓகேங்களா? நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வாய் திறந்து அந்த நாதம் சொல்லுவாங்க. நாதிலிருந்து அந்த நாதம் வரும். ரெடி? இப்போ லெஃப்ட் சைடு. Breathe in. 2 3 4 5 6 out. Breathe in up. 2 3 4 5 6 out. Breathe in down. 2 3 4 5 6 out. சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது நம்ம எப்போ வேணும்னாலும் சைபர் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜில் சென்டர் ஃபார் யோகா தெரப்பி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி யோகா தெரப்பிக்காக ஒரு யூனிட் இருக்குது. அங்கே வந்து இதுவரைக்கும் 33,000 பேர் மேலே வந்து பணம் நடத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இலவசமாக இந்த மாதிரி சிகிச்சை முறையில் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லாம் காமனாக நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை அவங்க ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அங்கே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இலவசமாக நடந்துருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் ஓகேனாக சொல்லுவேன். எல்லாரும் தயவு செஞ்சு வாங்க. ஒரு நாளைக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி வாங்கினேன். ஒரு தூரத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல, பஸ் ஏறிங்கன்னா அப்படியே நிமிஷத்தில் வந்துடுது. திரும்ப அதே மாதிரி பஸ் பண்ண போகலாம். ஒரு எக்ஸ்பிரஷன் பிக்னிக் போகிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சென்டருக்கு வாங்க. நீங்கள் தான் வந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக எங்கள் சென்டருக்கு வேல்யூ நல்லா அதிகமாகும். உங்கள் வீடியோ ஆனால் ஸோ தேங்க்யூ அகேன். இன்னும் ஒரு வாட்டி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க. திஸ் இஸ் உமா. இவங்க சதீஷ் அப்படின்னு ரொம்ப சீனியர் யோகா டீச்சர்ஸ். இவங்கெல்லாம் இவங்க பேர் மணிகண்டன், இவர் தனுஷ், இங்கே சைக்கிளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் யோகா இன்ஸ்ட்ரக்டர். அண்ட் திஸ் இஸ் ஸ்வேதிகா ஃப்ரம் டெல்லி. அப்புறம் இவங்க இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கிளாஸில் யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ இந்த கோர்ஸ் பண்ணணும்னு ஆர்வத்தில் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. திஸ் இஸ் வித்யா ரவி, வித்யாஸ்ரீ ரவி. அண்ட் திஸ் இஸ் பிரதாப், லக்ஷ்மண் பிரதாப். அவங்களோட கீழே இருக்கிறவங்க கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கிருஷ்ணச்சந்தர், ஃபிசியோதெரபிஸ்ட் பை ப்ரொஃபஷன். பட் இப்போ யோகா கோர்ஸ் ஜஸ்டாகவும் இதுவும் அடிஷ்னலாக செய்ய முடியும்னு இவங்க நர்ஸ் பை ப்ரொஃபஷன். எங்கள் சைட்டரில் அவங்க ஏஎம்மாக இருக்கிறாங்க. ரஞ்சிதா. அண்ட் திஸ் இஸ் மனோஜ் ஃப்ரம் ஹைதராபாத், அகேன் யோகா ப்ராக்டிஷனர். ஸோ இவங்க எல்லாரோட சார்பிலையும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் திஸ் வாண்டர்ஃபுல்.